ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தங்க நகைகளை உபயோகப்படுத்தும் பெண்களே, இந்த பதிவு உங்களுக்காகத்தான். மிஸ் பண்ணிராதீங்க, கவனமா கேளுங்க. நகைகளை நீண்ட நாட்களுக்கு பளபளப்பாக வைத்துக் கொள்வது எப்படி? தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் சரி குறைந்தாலும் சரி, பெண்கள் நகை வாங்குவதை விடுவதே இல்லை. அதிகமான விலை கொடுத்து வாங்கும் அந்த நகைகளை நீண்ட நாட்களுக்கு பளபளப்பாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி தான் இன்றைய நம்ம பதிவுல பார்க்க போறோம். தங்கம் நாம் தினமும் அணிந்து கொள்ளும் செயின், கம்மல், மூக்கத்தி போன்ற பொருட்களில் எளிதில் அழுக்குகள் படிந்துவிடும். எனவே இவற்றை 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது சுத்தமான சோப்பால் தேய்த்து தூய்மையான நீரில் சுத்தப்படுத்த வேண்டும். வெளியில் சென்றால் அல்லது விசேஷ வீடுகளுக்கு சென்றால் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய ஆரம், நெக்லஸ், கல்வளையல் போன்ற நகைகளை நாம் அலமாரியில் வைக்கும் போது ஒன்றோடு ஒன்று உரசாமல் வளையாமல் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள நகை பெட்டிகளில் தனித்தனியாக வைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமாக தங்க நகைகளை வைக்கும் பொழுது அதனுடன் கவரிங் நகைகளை, அதாவது பித்தளை நகைகளை சேர்த்து வைக்கவோ அல்லது அணியவோ கூடாது. அவ்வாறு அணிவது தங்க நகைகளை விரைவில் தேய்ந்து போக செய்துவிடும். முத்துக்கள். பெண்களை பொறுத்தவரையில் முத்துக்கள், கற்கள் பதித்த நகைகளைத்தான் விரும்பி வாங்குவது உண்டு. அவ்வாறு முத்துக்கள், கற்கள் பதித்த நகைகளை வாங்கும் போது நீரில் சுத்தம் செய்வது வழக்கம். அப்படி சுத்தம் செய்தால் அப்படிப்பட்ட நகைகளை மிகவும் அழுத்தி கழுவாமல் மெதுவாக தேய்த்து கழுவ வேண்டும். மேலும் முத்து, கல் பதித்த நகைகள் மீது வாசனை திரவியங்கள் பட்டால் அவற்றின் பொலிவு நாளடைவில் மங்கி போய்விடும். முத்துக்கள் பதித்த நகைகளை மற்றும் நகைகளோடு சேர்த்து வைக்கக்கூடாது. அவ்வாறு வைத்தால் முத்துக்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. எனவே முத்துக்கள் பதித்த நகைகளை தனியாக வைத்துக் கொள்வதே சிறந்தது. வெள்ளி. தங்க நகைகள் என்றில்லாமல் வெள்ளி பொருட்களையும் நாம் வாங்குவது உண்டு. தங்கத்திற்கு அடுத்தபடியாக பெண்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வெள்ளி பொருட்கள் தான். இவற்றை இரும்பு பீரோவில் வைப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். மரப்பெட்டி அல்லது நகை பெட்டியில் வைத்தால் வெள்ளி பொருட்கள் கருத்து போகாமல் பளபளப்பாகவே இருக்கும். வெள்ளி கொலுசுகள் அல்லது எந்த வெள்ளி பொருளாக இருந்தாலும் அவற்றின் பளபளப்பு மங்கினால் சிறிதளவு பற்பசையை சேர்த்து சிறிது நேரம் ஊறிய பின் அதனை பல் துளக்கும் புரஷால் தேய்த்து கழுவினால் அதன் கருப்புத்தன்மை மாறி பளபளப்பாக மாறிவிடும். வெள்ளி ஆபரணங்களை அலமாரியில் வைக்கும் போது அந்த ஆபரணங்களுடன் சிறிது கற்பூரத்தை போட்டு வைத்தால் கருப்பாவதை தவிர்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்வதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.